இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடி அவனுடைய விதை இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காவா ஓரமே பார்த்தீங்கன்னா மிளகாய் செடி, மிளகாய் செடி, அப்புறம் கத்திரி செடி, முள் கத்திரிக்காய் செடி, நார்மல் கத்திரிக்காய் செடி, வித்தவுட் முள், அதாவது முள் இல்லாத செடி. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஊடு போயிடுற மாதிரி கத்திரிக்காய் செடிங்களை இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டு லாஸ்ட் எண்டு வரைக்கும் காவாங்கிற மாதிரி இந்த ஓரமாக அந்த மேட்டிலே நட்டு போயாச்சு. தண்ணி காவால் போகும்போது தண்ணி ஊறி அதுவே அதுக்கு போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ முள்ளங்கி விதை அது நட்டு முடிச்சாச்சு. முள்ளங்கி விதை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது, ரெட் கலரில் இருக்குது, சின்ன சின்னதாக சிறுதானியம் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. நான் எடுத்துக்கோங்க, நல்லா வெண்டைக்கானதான் நட்டாச்சு. மீதியை இது வந்த பிறகு பார்த்துட்டு அப்புறம் நட்டுக்கலாம். இப்போ முள்ளங்கி விதையை விதைக்கிறதுக்கான இடத்த தேடி போகலாம். இங்கே முகச்சாலை நடுட்டுண்ணா, இங்கே வேணாம், ஆ அந்த ஓரம் அந்த பக்கம் கரை இருக்குல்ல, அப்படி நடுங்க வாங்க, அப்படியே வாங்க. நட்டுக்கலாம் வாங்க. எங்கே இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கீரை சொல்லியிருந்தேன், ஃபுல்லாக தண்ணி பாஞ்சிருச்சு. இன்றைக்கி தான் தண்ணி ஃபுல்லாக பாய விட்டுட்டோம், அதோட ட்ரை ஆனப்புக்கு தான் மறுபடியும் தண்ணி விடணும். வாழைச்செடி, சந்தனஞ்செடி எல்லாம் வச்சு முள்ளங்கி விதையை அப்படியே நட்டுட்டு போக போகிறது. ஒன்றா வைக்கிறீங்களாண்ணா? ஆ, ரெண்டு மூணு அப்படி வைக்கணுமா? ரெண்டு மூணு வைக்கலாமா? ஓ, ஒரு விதைக்கு ஒரு முள்ளங்கி அது மாதிரி தான் வீதம் வருதா? ஓஹோ, அப்படி கையில் எது வருதா? ஓகே, அந்த இடத்துல மேலே இருக்க போகிறேங்கண்ணா, அது கொஞ்சம் நல்லா வீட்டி விட்ருங்க. ஆ, அங்கே தான், அங்கே தான் தெரியல. ஆ, இந்த பக்கம், ஆ அதோ அதோ பக்கத்தில், அதுக்கு பக்கத்தில் நீங்கள் இப்போ கை வச்சிங்க லாஸ்ட்டு, அது பக்கத்துலேயே பக்கத்தில் இருங்க. அவனா அது அங்கே தான் தெரியல, மேலே இருக்க. இப்போ வரோம், இங்கே ஜம்ப் பண்ணி வர்றோம். இங்கே தான் சொன்னேன், மேலேயே தெரியுது, போட்டுட்டு கொஞ்சம் மண் நல்லா மூடி விட்ருவோம். நல்லா காவா மாதிரி தெரியுது, இதை அப்படியே நட்டு போயிடலாம். இங்கே அதுக்கு தான் மிளகா விதைய நட வேணான்னு சொல்லிட்டேன். இதுக்கு பக்கத்துலேயே பம்கின் செடி, அதாவது பூசணிக்காய், நாட்டு பூசணிக்காய், அந்த செவப்பொலர் பூசணிக்காய் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த செடி தான். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாகவே தெரியும் உங்களுக்கு. இப்போ இது இப்போ நட்டுட்டு பிறகு காவா, இந்த காவா நிறைய தண்ணி ஃபுல்லாக பத்தியாக கட்டணும். அப்படியே இந்த மாதிரி தான் ஒரு அடிக்கு ஒரு அடி தள்ளி ஒன்றுக்கும் மேற்பட்ட விதைகளை அந்த விதையில் நடுறாரு. ஏன்னா முள்ளங்கி விதை வந்து சின்ன சின்னதாக இருக்குது, சிறுதானியம் மாதிரி ஒரு விதைக்கு ஒன்றும் விதமாக வருது, ஒன்றுக்கு மேற்பட்ட விதைக்கும் போது அது ஒரே இடத்துல நிறைய முள்ளங்கி வைக்கின்றாரு. ஸோ வளர்ந்த பிறகு எப்படி இருக்கும் பார்க்கலாம். விதைகள் தெரியாத மாதிரி
கையில் ஓட்டுது இல்லை, அதான் இந்த சேருக்கு ஓட்டும் மண்ணுது இல்ல. நான் முள்ளங்கடியே இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் அறுவடை பண்ணியிருக்கீங்களா நாட்டு? வேணாம் முடியும் நல்ல. நம்ம இடத்துக்கு வருமா இல்லையான்னு கூட தெரியாது. வரும் 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 வரும்பா. போதும், அதோடு திருப்பிக்கோங்க. இப்படி இந்த பக்கம் நட்டுங்க, இந்த கரை வரணும். அப்படி ஆப்போசிட் கரை வரணும். ஏன்னா அதோட மடவு கட்டியிருக்கோம், அப்படியே இதெல்லாம் பாஞ்சா போதும். இருக்கு ஓகே. இது முள்ளங்கி விதைக்கான அறுவடை, சாரி நடவு. நட்டாச்சு. எத்தனை நாள் பிறகு வருது செடி வந்து முளை வந்தோடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நட்ட பிறகு தண்ணி வர சொல்லியிருக்காங்க, விட்டுட்டு அடுத்து அடுத்த விதைக்கான தேர்வுக்கு போகலாம். பை.